அனைவருக்கும் வணக்கம். நான் தூத்துக்குடி மீனவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து இந்த சிங்கிரால தான் கிரேவி மாதிரி தொக்கு மாதிரி வச்சு சாப்பிட போகிறோம். அது எப்படின்னா சாம்பார் குழம்பு ஏற்கனவே வச்சுட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் வந்து இது தான் வைக்க போகிறோம், இந்த கிரேவி தான் வைக்க போகிறோம். இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. வீடியோவில் ஏதாச்சும் குறைகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அப்படியே நம்ம தூத்துக்குடி மீனவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து தூத்துக்குடி மீனோன்னு சொல்லிட்டு பேஜ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கு, அதுக்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இதுதான் இந்த சிங்கிரால். இது வந்து நாங்கள் மணிராள்னு சொல்லுவோம். சிங்கிராலே ரொம்ப வகை இருக்குது. இந்த மணிராள் தான் இருக்கிறதுலே வில கூடண்டா. இந்த மணிராள் தான் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், இது வந்து நல்லா ஊதா கலர் அடித்து அது கலரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே தெரியும். மற்ற ஆளுக்கும் இந்த ஆளுக்கும் ரொம்ப வித்தியாசம் தெரியும். இந்த சிங்கிராலில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டலில் தான் சாப்பிடுவாங்க. பெரிய 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 ஹோட்டலில் வச்சு விற்பாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப விலை அதிகனால. இது வந்து வலையில் வந்தது செத்துட்டு வலையில் வந்தோடனே இறந்துட்டு செத்தரால் போய் விற்றோம்னா அந்தளவு விலை போகாது. அதனால தான் நாங்கள் வந்து விற்கிறதுக்கு பதிலாக இப்போ இங்கே கொண்டு வந்து இது பண்ணுறோம், சமையலுக்காக கொண்டு வந்துட்டோம். இதே இந்த ஆள் உயிரோடு இருந்துச்சுன்னா இந்த ஆள் மட்டுமே 4500 ரூபா 5000 ரூபாய்க்கிட்ட நெருக்கி போயிடும். ஏன்னா இது வந்து 1200 இருந்துச்சு ரேட்டு எடை. இந்த சிங்கிரால் நாங்கள் எப்படி சமைக்கிறோம் அதை மட்டும் பாருங்கள். இதை வந்து நல்லா அவிக்கணும். ஃபஸ்ட்டோடு தான் அவிச்சு அதுக்கப்புறம் தான் இதில் வந்து சதை எடுக்கணும். இதில் எப்படிலாம் சதை எடுக்கலாம், எந்தெந்த இடத்துலலாம் சதை இருக்கும் அது எல்லாமே நான் இதில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். எங்கள் மதினே இப்போ சமைக்க போகிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த வயிறு பகுதி இருக்குல்ல, வயிறு பகுதியிலாம் எப்பயுமே இதுக்கு வந்து சதை அதிகமாக இருக்கும். இந்த வால் பகுதி இருக்குல்ல, அதில் தலையில் வந்து அந்தளவு சதை இருக்காது. ஆனால் நம்ம நோண்டி நோண்டி எடுத்தோம்னா அந்த சதையை நிறைஞ்சிரும். நாங்கள் எவ்வளோத்துக்குள்ள இந்த சதையெல்லாம் எடுத்து வைக்கிறோம்னு பாருங்கள். இதுக்கு என்னென்னலாம் தேவைன்னா ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம சீரகத்தை அரைச்சிக்கிறணும். அதுக்கப்புறம் தேங்காவை அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு இதை எல்லாத்தையும் மூணையும் சேர்த்து அரைச்சி வச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறணும். இந்த கிரேவி வந்து எங்கள் ஸ்டைலெலாம் நாங்கள் வைக்கிறோம். மற்றவங்க வேறு வித்தியாசமாக வைப்பாங்க, நாங்கள் எங்கள் ஸ்டைலில் வைக்கிறோம். இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிறணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலை நடக்கும் பாருங்க. ஏற்கனவே நம்ம வந்து சிங்கிரால வந்து அவியறதுக்காண்டி தண்ணிக்குள்ளே போட்டாச்சு. தேங்காய் எல்லாமே அரைச்சி முடிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த கல்லை கழுவுறோம்ல, அம்மியை கழுவுற இந்த தண்ணியை தான் நாங்கள் கடைசியாக வந்து சிங்கிராலில் வந்து ஊற்றுவோம். நீங்கள் யாரும் எதுவும் நினச்சிடக்கூடாது, என்னடா தண்ணி இந்த கலரில் இருக்குது இவங்க எப்படி ஊற்றுறாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிடக்கூடாது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், இந்த கழுவி எடுத்த தண்ணி தான் எப்படி அவிஞ்சிருக்கோம்பாங்க. நம்ம வீடியோவில் காமிக்கும்போது எப்படி மேலே உள்ளது எல்லாமே நல்ல கலராக இருக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் இது எல்லாமே இந்த ஆரஞ்சு கலரில் மாறிடும் சிங்கிரால். இதுக்கு முன்னாடி நம்ம ஊதா கலரும் பச்சை கலருமாக தெரியும். கீழே உள்ளது மட்டும் அவிஞ்சது மட்டும் வெண்ணியில் பட்டது மட்டும் அந்த ஆரஞ்சு கலரில் தெரியுது. மற்ற இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்களேன் எப்படி அவிஞ்சு எடுக்கிறோன்ட்டு. நல்லா கொதிச்சுக்கிட்டு கிடக்கு தண்ணி, நல்லா கொதிக்க நல்லா வேக விட்டுறணும். அப்போ தான் உள்ளே உள்ள சதை எல்லாமே வெந்திருக்கும். நம்ம இதுக்கடுத்தும் வேக தான் வைக்க போகிறோம். இருந்தாலும் அந்த இதை சதையை வந்து இந்த ஓடுலேருந்து நம்ம பிரித்து எடுக்கணும்னா கண்டிப்பாக இதை வந்து நம்ம அவிச்சு எடுத்தால் மட்டும்தான் இந்த சதையை வந்து நல்லா எடுக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் எடுக்கிறது. நல்லா கொதிக்க கொதிக்க இருக்குது, எல்லாமே வெந்து முடிச்சுட்டு பாருங்கள் எப்படி என்ன கலரில் இருக்குன்னு பாருங்கள். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன கலரில் வச்சுருந்தோம் இப்போ என்ன கலரில் மாறிட்டுன்னு பாருங்கள். இனிமேல் நம்ம இந்த இதோட உள்ளே இருக்கிற சதையை மட்டும் தனித்தனியாக எடுத்துட வேண்டியதான். அப்போ சூப்பராக தான் சமைக்க போல, நாங்கள் வர்ற அன்னைக்கு சூரை எடுத்து வச்சிருக்கோம். நம்ம நீ சூரை பொறிச்சோன்னு நல்லா கலர் கலராக இருந்தவன் இப்போ நம்ம தண்ணியில் போட்டு அவிச்சு எடுக்கும் கலரே மாறிட்டு பாருங்கள். எல்லாமே ஆரஞ்சு கலரில் மஞ்சள் கலரில் மட்டும்தான் தெரியுது.
சிங்கிரலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே முள்ளு முள்ளாவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் ஒன்று பிடிச்சா கூட நம்மளை வந்து வெட்டி விட்டுன்றதுனா வெட்டு சுண்டும் சுண்டும் போது வந்து அது வால் பகுதி எல்லா இடத்துலையும் முள்ளாக இருக்கும், அது வந்து நம்ம கையில் வந்து குத்தும். நீங்கள் பெரிய பெரிய கடையெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இப்படி இந்த உள்ள தலைப்பகுதியிலேயே ரொம்ப சதம் இருக்கும், அந்த சதையும் எடுத்து சாப்பிட்ருங்க. ஏன்னா விலை கொடுத்து அவ்வளோ விலை கொடுத்து நம்ம சாப்பிடுவோம், சாப்பிடும்போது வந்து இதெல்லாம் கிடைக்காது. சும்மா வால் பகுதியை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு வந்துடுவோம், அதில் மட்டும் சதையை மட்டும் காமிச்சிருவாங்க. இது கொம்பு முதற்கொண்டு கொம்பில் முதற்கொண்டு நம்மளுக்கு சதம் இருக்கும். என் மாதிரி ஒரு இடம் விடாமல் எல்லா இதுலேருந்தும் சதையை எடுத்துட்டாங்க, தனித்தனியாகவே எடுத்து தனித்தனியாக போட்டுட்டாங்க பாருங்கள். இந்த சதையை வந்து முழுசாக எடுத்து நம்ம பொறிச்சோம்னா அந்தளவு ஒரு ஆள் ரெண்டு ஆள் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்ம இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிச்சை எடுத்துட்டோமா, பிச்சை எடுத்துகிட்டு தனித்தனியாக கட் பண்ணி போட்டுருவோம். சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டால் அப்போ தான் நம்ம கிரேவி வைக்கும்போது எல்லாருமே பகிர்ந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த இருக்க இந்த வால் பகுதியில் தான் எப்பயுமே சதை அதிகமாக இருக்கும். சிங்கிராலில் சதை அதிகமாக இருந்தாலும் ரொம்ப இருக்கும். நம்ம சின்ன சின்ன ராலில் எவ்வளோ சதை இருக்கோ அதே மாதிரி இது ஃபுல்லாகவே சதையாகவே இருக்கும். இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னா நல்லாயிருக்கும். நம்ம இந்த சின்ன ராலு சாப்பிட்றோம்ல அதை விட இந்த சிங்கிராள் வந்து நல்லாயிருக்கும். கரெக்டாக சதையை பாருங்கள், அவ்வளோத்துக்கு உருண்டையாக இருந்து ஒரு ஜானு நீளத்துக்கு ஒரு ஜானோட கொஞ்சம் கூட தான் இருக்கும். அந்தளவு அதோடய குடல் வயிற்று பகுதியில் நடு குடல் இருக்கும், அது வந்து அந்த பிடிச்ச வாழை பிடிச்சிகளுக்கும் தனியாக வந்துட்டு வந்து தனியாக போட்டுட்டாங்க பாருங்கள். அந்த கீழே உள்ள வாலில் முதற்கொண்டு இது இருக்குது, சதை இருக்குது. ரெண்டு பேர்த்துக்கு தெரியாது இந்த இடத்துலலாம் சதை இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்காக தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எங்கனாலாம் சதை இருக்கும், நீங்களாம் எங்கேயாச்சும் கடையில் போய் சாப்பிடும்போது இது தலை அந்த வால் பகுதி கால் எதையுமே விட்டுறாதீங்க, எல்லாத்தையுமே சாப்பிட்ருங்க. ஏன்டா இது நீங்கள் போய் ஒரு கடையில் போய் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக 7000 8000 இப்படி தான் இருக்கும் ஒரு சிங்கிராவில் சாப்பிட்டீங்கண்டா. ஒரு சின்ன ராலில் சரி ஒரு 1.5 கிலோ உள்ள இறால் 1200 இருந்துச்சு கரெக்டாக. இந்த இறால் எவ்வளோ சதை மட்டும் நாங்கள் எடுத்து வைக்கிறோன்னு பாருங்கள். இப்படி தான் சின்ன சின்னதாக தான் வெட்டி போடணும். நீங்களும் மறக்காமல் இதெல்லாம் வீட்டில் செஞ்சு பாருங்கள், வாங்கிட்டு போய் செஞ்சு பாருங்கள், உண்மையை சாப்பிட்டு பாருங்கள், அது நல்லாயிருக்கும். இதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் சின்ன ராள் சாப்பிட்றதோட இதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் காமிக்கும், வித்தியாசத்தை காமிக்கும். இப்போ நான் சதை எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு, இப்போ கிரேவி பண்ண போகிறோம் பாருங்கள். சட்டி வந்து நல்லா சூடாகிட்டு ஏற்கனவே தூக்கி வச்சனால கொஞ்சம் சூடானோன்னு தான் அந்த எண்ணெய் ஊற்றும் போது சுற்றி வர கொஞ்சம் கருப்படிக்கு பாருங்கள். வெங்காயம் போட்டாச்சு, இப்போ கடுகு போடுறோம்.
இப்போ ஏற்கனவே நல்ல வெங்காயம் வந்து அந்த பழுப்பு கலரில் வந்ததுக்கப்புறம் இப்போ நான் இன்னும் ரொம்ப வெட்டி வச்சுருக்கோம்ல வெங்காயம் தக்காளி இதை வந்து மொத்தமாக போட்டு எடுக்க பாருங்கள். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற மல்லி இலை, மல்லி இலையை போட்டால் சீனிமையை எல்லாத்தையும் கிண்டி எடுத்துட்டு நம்ம சிங்கிராலேருந்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த சதையை இப்போ போட்டு இனிமேல் கிண்டி விட்டுற வேண்டிதான். இந்த தண்ணி தான் நம்ம அம்மியை கழுவி எடுத்தோம்ல ஏற்கனவே தேங்காய் அரைச்சி வச்சுருந்த அந்த தண்ணியை தான் ஊற்றுறோம். சிங்கிராளுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து லாப்ஸ்டர்னு சொல்லுவாங்க. நாங்கள் இப்போது நாங்கள் போட்டு சமைக்கிற இறால் வந்து இருக்கிற கொஞ்சம் விலை கூடுன ஒரு இறால் சிங்கிராள். இது வந்து மணி இறால்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த இறால் தான் நம்ம தேங்காய் வெள்ளைப்பூடு வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி சீரகம்லாம் அரைச்சி வச்சுருந்தது தான் போட்டாச்சு தேங்காவை மொத்தமாக. எல்லாமே நல்லா கொதிச்சுட்டு வந்துட்டுருக்கு பாருங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் மசாலா பொடி போக வச்சுருக்கிறோம். சிக்கன் மசாலா பொடி தான், மகாராஜா மசாலா பொடி, எங்கள் ஊரில் உள்ள மசாலா பொடி. அப்படி பார்க்கும்போதே என் மக்களை எச்சு ஊறிட்டு எப்படாத வேகம் சீக்கிரம் எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு தான் இருந்துச்சு. ரெண்டா சாம்பார் குழம்பு ப்ளஸ் வந்து சிக்கன் இது சிங்கிராள் கிரேவி எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். வேறு லெவலில் நல்லா வெளு வெளுன்னு வெளுத்தாச்சு. சாப்பாடை திருப்பி திருப்பி கேட்டு ஒரு மூணு தடவைக்கிட்ட நாங்கள் சாப்பிட்டோம். எல்லோருமே நல்லா சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டேன் எல்லோருமே. எல்லாம் நல்லா வெந்து எடுத்துகிட்டு வர ஆவியாக பறக்குது. எங்கள் மதினி வைக்கிறதுலே சாம்பார் வந்து சூப்பராக இருக்கும். இங்கே என்ன தான் சொன்னாலுமே அந்தளவு இருக்கும். நான் எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியும். எனக்கு சாம்பார் வச்சுட்டாங்கன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதுவும் சாம்பார் நான் முக்காசி எங்கள்ட்ட மாதிரி கேட்குறது எப்போனாலும் சாம்பார் எப்போ வைப்பீங்கன்னு தான் கேட்டுட்ருப்பேன். ஏன்னா அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கிற சாம்பார். சாம்பார் கூட இந்த மீன் பொரிச்சோ இல்லை இந்த இப்படி கிரேவி மாதிரி வச்சோ சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நாங்கள் இப்போ சாப்பிட்டோம், நல்லா வெளு வெளுன்னு வெளுத்தாச்சு, அந்தளவு சாப்பிட்டோம். வீடியோ பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க இந்த வீடியோவை. வீடியோவை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். சிங்கிராள்
சோறு போட்டு கொஞ்சமாக போடுறேன். ஆ சரி.